எதையாவது ஒண்ணுமா ஒரு பாறையில எழுதுன செதுக்கி வச்சு எழுத்து மாதிரி அப்படியே இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே மனசுங்கிறது வந்து ஒரு தண்ணியில எழுதுற எழுத்து மாதிரி தான், எல்லாமே தன்னாலே மறைஞ்சு போயிடலாம். நீங்க உங்க பேரை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தண்ணியில எழுதிட்டீங்கன்னு வச்சிருங்க, ஐயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதிட்ட கொஞ்சம் அடிச்சு சரி பண்ணுவோம்னே அவசியமே இல்லை. நம்ம மனசுங்கிறது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டே இருக்கு, அதை நீங்க சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்க கவனம் வந்து வெளியே மட்டும்தான் இருக்கணும், சூழ்நிலை எப்படி டீல் பண்ணணுங்கிறது மட்டும் இருந்தீங்கன்னா அதுக்கு ரெலவெண்டான அதுக்கு தகுதியான எமோஷன் உங்ககிட்ட இருந்தே வரும். தேவையில்லாத எமோஷன் இருந்துச்சுன்னா அது வராம அது போயிடும், அது தேவையான எமோஷன் அது மாறிடும். நல்லா பாக்குறோம் ஒரு வெறுப்பு வருது தீர்வு வருது நமக்கு. இப்ப நம்ம என்ன ஆக்சன் அந்த நேரத்தில் அவரை வந்து பாதிக்கிற மாதிரியான செயலை தான் செஞ்சிருக்கோம். கட்டுப்பட்டதில்லைங்கிறது அப்ப ரியாக்ஷன்ங்கிறது வந்து நீங்க உங்களுடைய முடிவுங்கிறது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமா என்ன முடிவெடுக்கணும்ங்கிறதுல மட்டும் அந்த அறிவுக்கு எப்பவுமே சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நீங்க எப்படி நடந்துக்கணும், அவரோட என்ன ரிலேஷன்ஷிப் பண்ணணும்ங்கிறத மட்டும் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்க எமோஷன் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். எமோஷனை மாத்தணும்னு அவசியம் இல்ல. இப்ப நீங்க வந்து முடிவு என்ன வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அந்த வெறுப்பு ஒரு நிலை இருந்தா பரவாயில்லங்கிற ஒரு முடிவோட தான் இருக்கிறீங்க. உங்க முடிவை நீங்க மாத்தலன்னு அர்த்தம். நீங்க அந்த முடிவு அந்த வெறுப்பு வேண்டியதில்லைன்னு முடிவு பண்ணீங்கன்னா வெறுப்பு கூட போயிடும். நீங்க முடிவு எடுக்கிற பொறுத்து இருக்கு. இப்ப அவரை வந்து அவருக்கு இப்ப வரைக்கும் அந்த சந்தர்ப்பம் அவருக்கு பழி வாங்கறதுக்குள்ள சந்தர்ப்பம் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு ஒரு முடிவோட இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வெறுப்பு இருந்துட்டு தான் இருக்கும். அந்த வெறுப்பு தேவையில்லை. சரி, அவர் நான் என்ன இருந்தாலும் ஒரு பாஸ் தான், அவருக்கு நமக்கு நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கோ நம்மள்ட்ட ஓவர்லாக் பண்றதுக்கோ அவருக்கு ரைட் இருக்குங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த இதெல்லாம் வெறுப்பு கூட போயிடும். ஆனா நீங்க அந்த வெறுப்பு அப்ரூவல் பண்ற மாதிரி உங்க முடிவு இருந்துச்சுன்னா அந்த வெறுப்பு அப்ரூவல் ஆகிட்டே இருக்கும். அதனால முடிவுங்கிறது இந்த எமோஷனுக்கு கட்டுப்பட்டதில்லை. முடிவுங்கிறது எப்பவுமே சுதந்திரமானது. அந்த முடிவை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிற பொறுத்து தேவையானதுதான் இன்டலெக்ட். நீங்க கடைசி வரைக்கும் பயன்படுத்ததான் செய்யணும். இன்டலெக்டுக்கு வந்து அகத்துக்குள்ளதான் வேலை இல்லையே ஒழிய புறத்துக்கு அவுட் அண்ட் அவுட் 100% வந்து இன்டலெக்டுக்கு வேலை இருந்துட்டே தான் இருக்கணும். இன்டலெக்ட் எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க சூழ்நிலையை நல்ல முறையில எதிர்கொள்ள முடியும். அதனால இன்டலெக்ட் நீங்க தாராளமா பயன்படுத்தணும். ஒரு நிதானமா இருக்கும் உண்மையிலே வந்து இன்டலெக்ட் மனசுன்னு பார்த்தா ரெண்டுமே ஒண்ணுதான். நிதானமா செயல்பட்டதுன்னா அதுக்கு பேரும் மனது, அதுக்கு பேருந்து இன்டலெக்ட். அது வந்து இந்த மாதிரி அலைபாய்ஞ்சிக்கிட்டு நேரத்துக்கு வந்து டபுள் பிளே பண்ணிச்சுன்னு சொன்னா அது வந்து மைண்டா இருக்கும்.
அப்ப நிதானம் அது அங்கேயும் தாறுமாறா அங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அது மனசு, அது வந்து நிதானமா இருந்து செயல்பட்டதுன்னா அதான் இந்த ஒரே விஷயம் தான். இப்ப நீங்க நடந்தா அது வந்து இன்டலெக்ட்னு வச்சுக்கலாம், ஓடிச்சு நீங்கன்னா அது மனசுன்னு வச்சுக்கலாம். அதனால அங்கேயுமா அலை பாய்ஞ்சு இருந்தோம்னா அது மைண்டனுடைய ரோல் அது, இன்டலெக்டனுடைய ரோல் அல்ல அது. இன்டலெக்டனுடைய ரோல் இருந்ததுன்னா நிதானமா செயல்படுறதுதான் இன்டலெக்டர் ரோல். அதனால நிதானமா நீங்க வந்து முடிவெடுங்க, மனசு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும். தொடர்ந்து ஒரே மாதிரியான இல்ல அது வந்துட்டு போட்டோம், அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். சில நேரங்கள்ல வந்து திருப்பி திருப்பி அதை பத்தி வந்தோம்னா ரிமைண்ட் பண்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த ரிமைண்ட் பண்றதா எடுத்துக்கிட்டு எதையுமே வந்து தெரிஞ்சுன்னா நீங்க எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு தேவையா இருந்ததுன்னா அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்க, எதையுமே நெகட்டிவா எடுக்கணும் அவசியம் இல்லை. அது திருப்பி திருப்பி வந்தாலுமே கூட எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. அது தேவையில்லாம வருதுன்னு தெரிஞ்சிருந்தோம்னா, தேவையில்லாம வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது கம்